இந்திய கிரிக்கெட் அணியிலும் ஐபிஎல் தொடரிலும் இடம் கிடைக்காமல் தவித்து வந்த மனோஜ் திவாரி தற்போது மேற்கு வங்கத்தின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். மேற்கு வங்கத்தின் ஹவுராவில் 1985 ஆண்டு பிறந்தவர் மனோஜ் திவாரி. சிறு வயது முதலே கிரிக்கெட்டில் ஆர்வம் கொண்ட இவர் சர்வதேச போட்டிகளில் இந்திய அணிக்காக விளையாடியுள்ளார். 2008 ஆண்டு ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியில்தான் முதன் முதலாக இவர் களமிறங்கினார். ஆனால் கடந்த சில வருடங்களாக இந்திய அணியிலும் ஐபிஎல் தொடரிலும் இடம் பிடிக்க முடியாமல் தவித்து வந்தார். இதனைத் தொடர்ந்து கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றார் மனோஜ் திவாரி. எப்போதும் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக காணப்படும் மனோஜ் திவாரி அவ்வப்போது தனது சமூக வலைதள பக்கங்களில் சில போராட்டங்களுக்கு கருத்து தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் அரசியலில் காலடி எடுத்து வைத்தார். மமதாவின் முன்னிலையில் தன்னை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து தீவிர அரசியலில் ஈடுபட்டு வந்த மனோஜ் திவாரிக்கு சிவப்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் சிவப்பூர் தொகுதியில் போட்டியிட்ட அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ரத்தன் சக்கரவர்த்தியை 32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். இதனைத் தொடர்ந்து மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மமதா பானர்ஜி முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். இதில் அவருடன் சேர்த்து 43 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இதில் அக்கட்சி சார்பில் போட்டியிட்டு வென்ற மனோஜ் திவாரியும் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். தேர்தலில் படு தீவிரமாக களமிறங்கி பிரச்சாரம் செய்து வந்த அவருக்கு மேற்கு வங்க மாநிலத்தின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய திவாரி, எனது வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி. இது மக்களாகிய உங்களின் வெற்றி. நான் அமைச்சராவேன் என்று சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அதிலும் குறிப்பாக எனக்கு பிடித்த விளையாட்டுத் துறையில் அமைச்சராவேன் என்று நினைத்துக்கூட பார்த்ததில்லை. எப்போதும் விளையாட்டு வீரர்களையும் விளையாட்டுத் துறையையும் மேம்படுத்த உழைப்பேன் என தெரிவித்துள்ளார். மேலும் மேற்கு வங்கம் விரைவில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைய வேண்டும் என்றும் தெரிவித்தார். 35 வயதாகும் மனோஜ் திவாரி இந்திய அணிக்காக 12 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 3 T20 போட்டிகளில் விளையாடி உள்ளார். இதில் ஒருநாள் போட்டியில் 287 ரன்களும் T20யில் 15 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார். அதேபோல 98 ஐபிஎல் போட்டிகளில் விளையாடி உள்ள இவர் 1,695 ரன்களை குவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.